கால் முடியும் தோடா. புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் மனு. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை வரைவு ஏற்க மறுத்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் சார்பில் மனு அளித்துள்ளனர். இம்மனுவில் மத சிறுபான்மையினருடைய உரிமைகளும் நலனுக்கும் வளர்ச்சிக்கும் எதிரானது, பெரும்பான்மை இனத்தவரை உள்ளடக்கியது, கல்வியை பெரும் சுமையாகவும் வியாபாரமாக முன்வைக்கிறது, கல்வித்துறையை முழுமையாக மாநில பட்டியலில் கொண்டுவர தடையாக உள்ளது, கல்வி அதிகாரத்தை நடுவனாட்சியின் சர்வாதிகாரமாக மாற்ற முடிகிறது, எனவே தேசிய கல்விக் கொள்கை வரைவை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள முடியாது, கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகம் இதை ஏகமனதாக புறக்கணிக்கிறது என இதில் உள்ள பல குறைகளை சுட்டிக்காட்டி பல திருத்தங்களை முன்மொழிந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய இந்திய தேசத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறதான புதிய கல்விக் கொள்கையானது பெரிய அளவில் சாதாரண மக்கள் முதற்கொண்டு அனைத்து தர மக்களையும் பாதிக்கக்கூடிய அளவில் இந்த நாட்களில் கொண்டு வரப்பட்டிருக்கிறதான புதிய கல்விக் கொள்கையான காணப்படுகிறது. ஆகவே இதற்கு மறுப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறதான சிறுபான்மையின கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களும் சிறுபான்மை கிறிஸ்தவ பேராலயங்களும் பேராயர்களும் நாங்கள் ஒன்றாக இணைந்து இந்த நாளிலே தருமபுரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க வந்திருக்கிறோம். ஆகவே இந்த கல்விக் கொள்கையை, இந்த புதிய கல்விக் கொள்கையை மாற்றி அமைக்கும்படியாக நாங்கள் அன்போடு கூட தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்கும் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கும் மிகவும் பேருதவியாகவும் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்திய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.